வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டாட் விண்கலத்தினுடைய கடைசி 5 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 மாதங்கள் விண்வெளியில் பறந்த பிறகு நாசாவின் இரட்டை சிறுகோள் திசை திருப்பல் சோதனை டாட் உலகின் முதல் கிரக பாதுகாப்பு தொழில்நுட்பம் மூலம் திங்கட்கிழமை செப்டம்பர் 26, 2022 அன்று விண்வெளியில் ஒரு சிறுகோளை நகர்த்துவதற்கான நாசாவின் முதல் முயற்சியான டிமார்போஸ் என்ற சிறுகோள் இலக்கை வெற்றிகரமாக அடைந்தது. விண்கலத்தின் தாக்கத்திற்கு முந்தைய இறுதி தருணங்களில் அதன் டிடிமோஸ் ரெக்கனைசன்ஸ் மற்றும் அஸ்ட்ராய்டு கேமரா ஃபார் ஆப்டிக்கல் நேவிகேஷன் டிராக்கோ இமேஜர் அதன் முனைய அணுகுமுறையை படம் பிடித்து 4 படங்களை எடுத்திருந்தது. டிமார்போஸ் என்ற சிறுகோளுடன் டாட் விண்கலம் வேண்டுமென்றே மோதுவதற்கு வழிவகுக்கும் இறுதி 5.5 நிமிட படங்கள் தான் இது. டாட் விண்கலம் தனது டிராக்கோ கேமராவிலிருந்து இந்த படங்களை பூமிக்கு நிகழ்நேரத்தில் சிறுகோளை நெருங்கும்போது எடுத்திருந்தது. இந்த ரிப்ளே படம் யதார்த்தத்தை விட 10 மடங்கு வேகமானது. கடைசி 6 படங்களை தவிர அவை விண்கலம் திரும்பிய அதே விகிதத்தில் காட்டப்பட்டுள்ளன. டிடிமோஸ் மற்றும் அதன் நிலவு டிமார்போஸ் இரண்டும் படத்தின் தொடக்கத்தில் தெரியும். முடிவில் டிமார்போஸ் பார்வை களத்தை நமக்கு காட்டுகிறது. படத்தின் இறுதி காட்சி 51 அடி அதாவது 16 மீட்டர் குறுக்கே உள்ள டிமார்போஸின் ஒரு பகுதியை நமக்கு காட்டுகிறது. இறுதி படத்தை பூமிக்கு அனுப்பும்போது டாட்டின் தாக்கம் ஏற்பட்டுவிட்டது. இதன் விளைவாக இந்த படத்தின் முடிவில் ஒரு பகுதி படம் மட்டும் நமக்கு கிடைத்துள்ளது. டிடிமோஸ் தோராயமாக 2500 அடி அதாவது 780 மீட்டர் விட்டம் கொண்டது. டைமார்போஸ் சுமார் 525 அடி அதாவது 160 மீட்டர் நீளம் கொண்டது. இவ்வாறாக டாட் மிஷினுடைய இறுதி 5 படங்கள் எடுக்கப்பட்டது. அந்த 5 படங்கள் நம்முடைய காணொளியின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க.